ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் குப்புசாமி, சிவில் இன்ஜினியர். நாம் எனக்கு இந்த வீடியோவில் வீட்டின் சுவர்கள் வந்து முறையாக பூசுவது எப்படி, இப்படி பூசப்பட்ட சுவர்களில் ஏற்படும் வெடிப்பதற்கான காரணங்களை பற்றி விரிவாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் வீட்டுடைய சுவர்களுடைய பரப்புகளை வந்து பூசுவதற்கு முன்னாடி அதை வந்து ஒரே மட்டத்துக்கு பண்ணணும். ஸோ அதாவது சுவர்களுக்கு தேவையில்லாத காங்கிரீட் போர்ஷன், அது போக வந்து சிமெண்ட் போர்ஷன், ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து நாம் உளியை சுற்றியை கொண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் எங்கேயெல்லாம் வந்து காலம் பீம் ஜாயிண்ட் வருதோ, அதாவது எங்கேயெல்லாம் வந்து சுவர்களோட காலம் ஒட்டுதோ, ஸோ அது போக சுவர்களோட பீம் ஒட்டுதோ, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு ஹாஃப் ஃபீட், அதே மாதிரி கீழே ஒரு ஹாஃப் ஃபீட்டுக்கு வந்து சிக்கன் மெஸ் கொண்டு நைல் கொண்டு வந்து நல்லா அடிச்சு விட்டுறணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கேயெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் பைப் லைன், அதாவது எலக்ட்ரிக்கல் கான்டியூட் வருதோ, ஸோ அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்கன் மெஸ் வச்சு நல்லா அடிச்சு விடணும். ஸோ இந்த மாதிரி சிக்கன் மெஸ் வச்சு அடிச்சு விட்டுட்டதுக்கப்புறம் நம்முடைய சுவர்களை வந்து நல்லா வந்து தண்ணி கொண்டு வந்து நனைச்சி விடணும். ஸோ இந்த மாதிரி நனைக்கிறதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சுவர்களில் டைரெக்டாக நம்ம வந்து பிளாஸ்டரிங் பண்ணுறப்போ பிளாஸ்டரிங்கில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து சுவர்கள் வந்து உறிஞ்சக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வெடிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சுவர்களை நல்லா வந்து ப்ராப்பராக வந்து நனைச்சி விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டரிங் பண்ணுறது நல்லதாக இருக்கும். இதை நம்ம சுவர்களுடைய பரப்பில் சரியான இடைவெளியில் புல் வைக்கணும். ஸோ இல்லை சில இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து மட்டை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அல்ல சில இடத்துல பார்த்தீங்கன்னா மால் வைக்கிறது கூட சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸ் பீஸை வச்சு நம்முடைய மட்டக்கோளுடைய ரெண்டு எஜஸ்க்குமே வந்து இருக்கிற மாதிரிக்கு டைல்ஸ் பீஸை வந்து நம்ம சுவர்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து சிமெண்ட் பேஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து சுவர்கள் வந்து ஒரே மட்டத்தில் நம்ம வந்து பூச முடியும். ஸோ சரியான இடைவெளியில் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து சுவர்கள் வந்து ஒரே மட்டத்தில் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு தூக்கு குண்டு அது மாதிரி வந்து மட்டப்பழகை வச்சு இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பூச ஆரம்பிக்கணும். ஸோ எப்பவுமே நம்ம பூசுவதற்கான கலவை பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோவில் எடுத்துக்கணும். அதாவது ஒரு பங்கு சிமெண்ட், 5 பங்கு வந்து மணல் அல்லது பீசாண்ட் எடுத்து வந்து நம்ம பூசுகிற மாதிரி இருக்கும். பள்ளமான இடங்களில் வந்து இலகமான கலவையை அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா அடித்து தேய்ச்சி விடுறது நல்லதாக இருக்கும். ஸோ நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி இலகமான கலவையை அப்ளை பண்ணுறோன்னா டைரெக்டாக வந்து நல்லா ஹார்டனான கலவையை அப்ளை பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா வெடிப்பில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பவுமே கலவையோட திக்னஸ் வந்து 15 mm இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. 15 to 20 mm வரைக்கும் அளவில் இருக்குது. 20 mm மேலே போகிறப்ப நம்ம வந்து சுவர்கள் வந்து வெடிப்பில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 15 mm மேலே நீங்கள் வந்து கலவை வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ரெண்டு கோட்டை அப்ளை பண்ணலாம். மாதிரி நம்ம ப்ராப்பராக வந்து பிளாஸ்டிங் பண்ணாலும் ப்ராப்பரான முறையில் வந்து க்யூரிங் பண்ணுறது நல்லது. க்யூரிங் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 10 days க்யூரிங் பண்ணணும். அப்போ தான் வந்து சிமெண்ட் வந்து நல்லா செட் ஆகும். ஸோ அடுத்ததான் நாம் வெடிப்புகள் வரக்கான காரணங்களை பற்றி பார்த்துடலாம். ஸோ வெடிப்புகள் வரக்கு முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா 3 காரணங்கள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி மற்றும் மணல்னால் வரக்கூடியது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மேசனோட இம்ப்ராப்பர் ஒர்க்மேன்ஷிப்னால வருது. ஸோ அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா நம்ம க்யூரிங் பிரச்சனையால் வருது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி மற்றும் மணல்னால் வரக்கூடியது. தண்ணியில் வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால கூட வெடிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரிக்கு வந்து மணலில் வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்திலையும் பார்த்தீங்கன்னா வெடிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மணலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வண்டல் மண் அதிகமாக இருக்கிற மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வெடிப்புகள் வரும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸ் மணல் போட்டு பூசியிருப்பாங்க. ஸோ அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து சிலந்தி வலை போல் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து வெடிப்புகள் வந்திருக்கு. ப்ராப்பரான க்யூரிங்லினாலும் வெடிப்புகள் வரும். ஸோ அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்மேன்ஷிப், அதாவது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கலவை அப்ளை பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை வந்து நல்லா தூவி விடுவாங்க. ஸோ இதனால கூட வெடிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் செங்கலுடைய சுவர்களில் பிளாஸ்டிங்கோட திக்னஸ் வந்து குறைச்சிருப்பாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா செங்கல் மட்டும் தனியாக நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இதனால கூட சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெடிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோ தொடர்ந்து பக்கம் நம்ம சேனலில் நினைந்துங்கள். தேங்க்யூ.